ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோரும் ரொம்ப நல்லா வீட்டுக்குள்ளாரியே இருக்கோம் இது ஒரு சூப்பரான ஐடாங்க நம்ம குழந்தைங்களோட எப்படி நம்மளே உருளைக்கிழங்கு வச்சு ஷேப்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இது குக்கீஸ் கட்டுறேங்க இதை நான் முன்னாடியே வாங்கி வச்சிருந்தேன் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும் இதில் வந்து நான் பிஸ்கட்ஸ் எல்லாம் இதில் பண்ணி கொடுக்குறதுனால ரொம்ப யூஸாக இருந்துச்சு அது என்ன பண்ணேன்னா பொட்டேட்டோஸை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு அதை அந்த ஷேப்பரை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க இது பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஷேப் தான் நம்மளுக்கு முக்கியம் நாங்கள் ஆல்ரெடி அதில் பெயிண்ட்டும் டிப் பண்ணி வச்சுருந்ததுனால தான் பிங்க் கலர் ப்ளூ கலர்னு இருக்குது நான் ஒரு அஞ்சு ஷேப்ஸ் மட்டும் கட் பண்ணி நீங்க அதை கட் பண்ணிக்கலாம் இதை வச்சு என்னோட பாப்பா வந்து இந்த பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அதுவும் வந்து கலர் கலரா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்குமே சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து என் பெரிய பொண்ணு பண்ண போகிறாங்க முக்கியமாக இந்த வீடியோ எதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா இப்போ கோவிட் மறுபடியும் தேர்ட் வேவ் வருது அப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க எவ்வளோ ஆன்லைன் கிளாஸில் படித்தாலும் நம்ம நிறைய ஆக்டிவிட்டி கிளாஸஸ் ஆன்லைனில் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க எவ்வளோ நேரம் தான் ஆன்லைன்லேயே இருப்பாங்க நம்ம கஷ்டப்படுறத விட அவங்க தாங்க இந்த வந்து கோவிட்ல ரொம்பமே கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க எப்படி பொறுத்து போகிறாங்கிற விஷயம் நிறைய டிப்ரெஷன் அவங்க கிட்டே இருந்தால் தான் கற்றுக்கிட்டேன் நாம் வெளியே போகாம இருக்க முடியலன்னு சொல்கிறோம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம் சில சமயத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் ஆனால் குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுற வயசில் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க வெளியே போய் படிக்கிற படிப்பை வீட்டிலே படிக்கிறாங்க எங்கள் சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க கேஜி ஒன் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கே வந்து கொரோனாவில் ஆன்லைன் கிளாஸாக போச்சு அதில் இப்போ பாருங்கள் எங்கள் பெரிய பொண்ணை போட்டுகிட்டோ வந்து அதை ஷேப்பர் வச்சு கட் பண்ணாத இப்போ பெயிண்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு தடவை இதை பார்த்து பார்த்தீங்கன்னா பாதி தான் ஆயிருக்கு பாதி ஆகலை உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது திட்டக்கூடாது ஏன் உனக்கு கரெக்டாக வரல பாரு அந்த வீடியோவில் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை எப்படி பண்ணுது என்னன்னு இது நமக்கு கொடுத்து இப்போ நான் கொடுத்து பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு கூட வந்திருக்குமான்னு தெரியாது இருந்தாலும் இதுதான் நான் சொல்ல வருதே தேர்வு வந்து மறுபடியும் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது போது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி மாற்றி காட்டிக்கக்கூடாது ஒன்று பழகிறப்ப வந்து நிறையா தப்பு நடக்குங்க தப்பு நடந்ததுன்னு தான் ட்ரை பண்ணுவாங்க இப்போ மறுபடியும் என் பொண்ணு அப்படியே விட்டுட்டு அவங்க கூட ஃபீல் பண்ணாங்க ஏன் இப்படி ஒட்டவே இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பெயிண்ட்டை வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு அதை வந்து இது பண்ணாங்க இது வந்து ட்ரையல் எரர் மெத்தட் தாங்க எதுவுமே நமக்கு தெரியாது அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க மறுபடியும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அது மாதிரியே வச்சு இது பண்ணாங்க நம்மளும் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கரெக்டாக வரணும் பண்ண நம்மளே வந்து சரி நம்மன்னு சொல்ல வேண்டாம் என்னையே எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சாம்பார் நான் கரெக்டாக வச்சுருக்க மாட்டேன் ரைஸ்க்கு கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்க மாட்டேன் எதுவுமே கரெக்டாக இருக்காது போக போக தானே தெரிஞ்சுது அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மத்தி மத்திய திட்டுவோம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கிட்ட வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இது எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோவே போட்டது இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கிட்டயே ஒரு லீஃப் எல்லாமே பிச்சுட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த லீஃபை வச்சு நம்ம ஷேப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இது பண்ணாங்க இப்போ வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க ஸ்டார் எடுத்து ட்ரையாங்கிள் எடுத்து அந்த ட்ராப்ஸ் மாதிரி இருக்கிறது எடுத்துகிட்டு என்ன கலர் வைக்கலாம் என்ன பண்ணலாங்கிறது வந்து எந்த பொருளை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது என்ன கலர் பிடிக்குது அப்படின்ற இப்போது நம்மளுக்கு வந்து ரெட் கலர் ரோஸ் தான் பிடிக்குது பிங்க் கலர் ரோஸ் தான் பிடிக்குது பச்சை கலர் தான் வந்து லீஃப் இருக்கணும் அப்படிங்கிறத வரை அவங்கக்கிட்டயே கொடுத்துட்டு அவங்க ஒரு கலரெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது ஒரு ஆர்ட்டாக பார்த்தோம்னா நமக்குமே அது பிடிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ பண்ணுன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சோன்னா எந்த குழந்தைங்களும் நம்ம கிட்ட வந்து அவ்வளோ தூரம் பிரியமாகவும் இதாகவும் இருப்பாங்களான்னு தெரியாது இதனால நம்ம உடம்பும் கிட்ட தான் போகும் ஏன்னா நீ நினச்சி பாருங்க சிரிக்கிறப்ப நம்ம பாடிக்கு நல்லா இருக்கும் கோவப்படுறப்ப திட்டுறப்ப நம்மளும் தானே வீக் ஆகும் அது மற்றவங்களை திட்டுறவங்களுக்கு நம்மள ஏன் வீக் பண்ணிட்டு அவங்களே திட்டுறது இப்போ இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்து அவங்க ஸ்டார் பண்ணாங்க ஆனால் உடனே திட்ட முடியாது எந்த ஊரில் ஸ்டார் இந்த கலரில் இருக்கு இவனக்கு என்ன பைத்தியமா நீ கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டியா அப்படின்னு நம்ம திட்டாம இப்போ பார்த்தீங்கன்னா டா இந்த கலரில் ஸ்டார் இருந்தால் கூட சூப்பராக தான் இருக்குமோ ரொம்ப அழகாகவே பண்ணிருக்க பற்றி உன்னோட திங்கிங்கும் நல்லா இருக்குன்னு நம்ம விட்டுணும் உண்மையாலுமே இப்போ நம்ம கண்ணுக்கு நல்லா இல்லாதது அவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் மேபி அவங்க கண்ணுக்குமே பிடிக்காம அடுத்த தடவை நல்லா பண்ணணும் தானே தோணுங்க இப்போ இந்த ஸ்டாரில் ஒன்று ஒட்டுக்கா கரெக்டாக வரலன்னு அவங்களே பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு ஷேப் பண்ண ட்ரை பண்ணாங்க இதனால் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா நம்ம வந்து இதை பண்ண அதை பண்ணன்னு நம்ம சொல்கிறத விட அவங்க கிட்டேயே கொடுத்துட்டு அவங்களே அதை பண்ணி பார்க்குறாங்க இந்த கலர்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணி பார்க்குறாங்க நல்லா ஏன்னா நம்ம வந்து பரவாயில்ல விடு கூட்டி அடுத்த தடவை நல்லா வந்துடும்னா கூட அவங்க விடுறது இல்லைங்க திருப்பி திருப்பி நல்லா வர வரைக்கும் அது மேலேயே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு வெறித்தனமாக அடுத்த பெயிண்டிங்காக நான் நல்லா பண்ணி காட்டணும் நல்லா பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் உண்மையாலுமே இருக்காங்க அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது நிறையா விஷயம் வந்து வள ட்டோம் எனக்கு எல்லாமே தெரியும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத விட அவங்கக்கிட்ட இருக்கிற பொறுமை பக்குவம் இது எல்லாமே வந்து நான் கற்றுக்கறதுல வந்து நான் ரொம்பவு சந்தோஷப்படுறேன் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க இப்போ நாங்கள் கோவிடில் எல்லாரும் வீட்டிலேயே இருக்கிறதுனால எல்லாருத்து வீடு மாதிரி தான் எங்கள் வீட்டிலையும் சண்டை நடக்கும் கத்திப்போம் சண்டை போட்டுப்போம் ஏன் தொந்தரவு பண்ணுறேங்குறோம் பொறுமையாக இருக்க மாட்டியா இரு அப்படி இப்படின்லாம் சண்டை நடக்கும் அது வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக இருக்கும் எல்லாம் வந்து சண்டை போடுறத விட நிறைய கம்மியாக இருக்குது நான் என்னை என்னோட கம்மியா இருக்கிறவங்கள பார்த்து நான் அதை கத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ ஆன்லைன் கிளாஸோ இல்லாட்டி எதாவது ஆக்டிவிட்டி கிளாஸுக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸு பிளே எல்லாமே கூட ஆன்லைனில் வந்துடுச்சு அதுக்கும் பணம் கட்டிட்டு பிள்ளைங்க கண்ணும் கெட்டு போயிட்டு கிளாஸும் கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இதுலேயே உட்காந்துருக்கறக்கு ஒரு பெயிண்ட் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு நீங்களே கீழே சிந்திரும் அது இதுன்னு பயப்படுத்துறத விட எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னு கற்றுக் கொடுத்துட்டாலே அவங்களே நீட்டாக பண்ணிக்கிறாங்க குட்டி நீ இந்த பாட்டிலெலாம் கலர் யூஸ் பண்ணு கீழே கொட்டிட்டீங்கன்னா உனக்கு தான் வேஸ்ட் ஆயிடும் உனக்கு தான் பெயிண்ட் கிடைக்காது நீ தான் எதுவுமே ட்ரை பண்ண முடியாது நீ எவ்வளோ ப பத்திரமா வச்சுக்கிறியோ டைட்டா க்ளோஸ் பண்ணி எவ்வளோ பத்திரமா நீட்டா வச்சுக்கிறியோ அவ்வளோ நாளைக்கு நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களே அதை நல்லா பத்திரமா வச்சுக்கிறாங்க கீழே நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க எந்த இடத்துல இது பண்ணக்கூடாது இப்படி தான் க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அந்தளோட அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னாலே ரொம்ப கரெக்டாவும் பக்குவமாவும் பார்த்து நடந்துக்கிறாங்க அது எக்ஸாக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை அவங்க பண்றாங்க அலட்சியமா கூட விடுறது இல்லைங்க இது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியரா சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன லீவ்ஸ் எடுத்திருக்காங்க அந்த லீவ்ஸ்க்கு மேலேயே வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க மீதியெல்லாம் வந்து பொட்டேட்டோ இதை வச்சுட்டு பண்ணிட்டாங்க அந்த ஷேப்பர் வச்சு இப்போ வந்து ஒரு இலையை எடுத்து அந்த குட்டி இலையிலேயே பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி வைக்க போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு வாங்குற செலவு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்குன்னு ஒரு உருளைக்கிழங்க நம்ம நம்பி கொடுக்கலாம் நம்ம நிறையா எத்தனை சமைச்சி கீழே கொட்டுறோம் அதில் வந்து இவங்களை நம்பி ஒரு உருளைக்கிழங்க கொடுத்தோன்னா அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கள நம்பி கொடுத்தோன்னு ஒரு ஆர்ட் அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி நல்லா டெவலப் ஆகும் ஃப்ரண்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க இன்னும் பெரிய பாப்பா பண்ணுறதை பார்த்துட்டு சின்ன பாப்பாவும் அவங்களே சூப்பராக ட்ரை பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சி கலர்ஃபுல்லாக இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக டெவலப் ஆகும் அவங்க மனசுக்குள்ளேயே தோணும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்லாம் தோணும் அது எல்லாமே வந்து நம்ம டெவலப் பண்ண வைக்கிறதுல நல்லது நம்ம வந்து இந்த சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளாரியே இருக்கிற சூழ்நிலையில் எதோ ஒன்று கொடுத்து ஆக்டிவிட்டி கிளாஸை கொடுத்து அவங்க சொல்லி அதையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் நம்மளோட திங்கிங் நம்மளோட கலர்னஸ் எல்லாமே வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம நம்பி கொடுக்கணும் அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன் இது ஏன் நான் இவ்வளோ தடவை சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நான் பெயிண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ என் பெரிய பொண்ணு வாழ்ந்துட்டா அவள் சின்ன வயசில் நான் எப்படி இருந்தேன் இதெல்லாம் நீ கீழே கொட்டிடுவோம் நான் ஹேண்டில் பண்ண தெரியாது கண்ணாடி பாட்டில் நீ கொட்டிடுவே அப்படி இப்படின்னே நான் நினச்சி எதையுமே கொடுக்காம விட்டுட்டேன் கிட்ட இப்போ தான் வந்து பதினோரு வயசு ஆகியிருக்கு சரிப்பா இது வந்து பத்திரம் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி போதே என் சின்ன வயசு பாப்பாவுக்கு வந்து அஞ்சு வயசு தாங்க ஆச்சு அவங்களும் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க இவங்களும் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க பொறுப்பாக நடந்துக்கிறாங்க அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதை நான் தான் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்ட்டு இதுதான் ஸ்டார்டிங் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவங்களும் இன்னும் அழகாக பண்ணுவாங்கங்கிறது வந்து நான் கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்களும் கண்டிப்பா உங்க குழந்தைங்களோட ட்ரை பண்ணுங்க உண்மையாலுமே நீங்களும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க